வெல்கம் டு மை சேனல். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காரு பைக்கில் உள்ள த்ராட்டில் பாடி எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் லேட்டஸ்ட் வீடியோ நான் பார்க்க முடியும். இப்போ இதுதான் காரில் உள்ள த்ராட்டில் பாடி. இது வந்து சைடு வியூ, அது வந்து டாப் வியூ. காரில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நீங்கள் ஹாலிவுட் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறத. இதுதான் நம்ம நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது வண்டி வேகமாக போகிறத வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இது வந்து த்ராட்டில் வால்வ். அந்த வால்வ் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா ஏர் வந்து உள்ளே போகும். ஏர் உள்ளே போச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த நாலு ப்ராசஸ் நடக்கும். இது வந்து த்ராட்டில் வால்வ் ஆக்சிலேட்டர். அடுத்து வந்து டிபி சென்சார். இந்த சென்சார் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த த்ராட்டில் வால்வ் வந்து எத்தனை டிகிரியில் வந்து இருக்குது அப்படின்னு சென்ஸ் பண்ணும். அப்போ அதை சென்ஸ் பண்ணி இசியுக்கு வந்து அனுப்போம். இது மொத்தமாக வந்து நம்ம த்ராட்டில் பாடின்னு சொல்லுவோம். இந்த சேம் சிஸ்டம் தான் கார்லேயும் பைக்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இது வந்து நார்மலாக எப்படி த்ராட்டில் பாடி வந்து வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு. இது வந்து ஆக்சிலேட்டர் பெடல். இது வந்து த்ராட்டில் வால்வ். அதை வந்து நம்ம பட்டர்ஃப்ளை வால்வ்னு சொல்லுவாங்க. அது வழியாக ஏர் வந்து உள்ளே போகுது. இது வந்து ஃபியூல் இன்ஜெக்டர். இது வந்து இசியு. இது வந்து நம்ம இன்ஜின், நாலு சிலிண்டர் இன்ஜின். வாங்க அதை எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அந்த பெடல் அழுத்தும் போது அது வந்து அந்த த்ராட்டில் வால்வ் வந்து ஓப்பன் பண்ணும். ஓப்பன் ஆச்சுன்னா ஏர் வந்து உள்ளே வரும். மறுபடியும் அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு டிகிரியில் டேர்ன் ஆகுதுன்னு சொல்லி சென்ஸ் பண்ணி இசியுக்கு அனுப்போம். அந்த இசியு என்ன பண்ணும், மறுபடியும் ஃபியூல் இன்ஜெக்டருக்கு வந்து இவ்வளோ பெட்ரோல் வந்து அனுப்பு அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பும். இப்போ எவ்வளோ ஏர் உள்ள போதோ அந்த இதுக்கு தேவையான பெட்ரோல் வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் மூலியமாக வரும். அது ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இசி யூனிட். இதே மாதிரி தான் எல்லாத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த இசியு வந்து எல்லாமே ஓவராலாக எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ நீங்கள் வந்து வண்டி வந்து ஆக்சிலேட்டர் பண்ணாமல் இருக்கும்போது கூட வண்டி எப்படி வேலை செய்யுதுன்னா, அந்த இடத்துல நான் ஸ்மாலாக டாட் இருக்குது பாருங்கள், அந்த ஹோல்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து கால் எடுத்துட்டீங்க ஆக்சிலேட்டர்லேருந்து, அப்படி இருந்தாலும் ஏர் எப்படி உள்ளே போகுதுன்னா இந்த ஸ்மால் கேப் வழியாக உள்ளே போகும். அதுக்கு வந்து நம்மளுக்கு அதிகமான பெட்ரோல் தேவையில்ல. ஸோ கம்மியான இசியூவில் வந்து கொடுக்க சொல்லும் ஃபியூல் இன்ஜெக்டர் மூலயமா. இப்போ நீங்கள் ரைஸ் பண்ணும்போது அந்த அது வந்து பொசிஷன் மாறும். அப்போ வந்து பெட்ரோல் வந்து உங்களுக்கு அதிகமாக உள்ள போகும். இப்போ நார்மலாக வந்து ஏர் உள்ளே போயிட்டுருக்கு, பெட்ரோல் வந்து கம்மியாக உள்ள போகுது. இப்போ வந்து பெடல் பண்ணாமல் ஆக்சிலேட்டர் பெடல் நீங்கள் மிதிக்கலை அந்த டயத்தில். இப்போ வந்து நீங்கள் நார்மலாக மிதிச்சிட்டிங்க, அந்த சைடாக டேர்ன் ஆகிடுச்சு, ஏர் வந்து உள்ளே வருது. அந்தந்த ரேஞ்சுக்கு வந்து ஈஸியாக சென்ஸ் பண்ணி பெட்ரோல் வந்து அனுப்புவோம். இது வந்து நார்மலாக ஆக்சிலேட்டர் பண்ணுறது. நீங்கள் எவ்வளோ தான் மிதிக்கிறீங்களோ அந்த இதுபடி அது வந்து கால்குலேட் பண்ணி அனுப்புவோம். இசியு தான் மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணுறது இதெல்லாம். இது வந்து ஃபுல் ஆக்சிலேட்டர். நீங்கள் ஃபுல்லாக கொடுத்துட்டீங்க அப்போ வந்து இது வந்து ஃபுல்லாக சென்டர் ஆயிரும். அப்போ எல்லா யாருமே உள்ளே வந்துடும். அப்போ பெட்ரோலும் வந்து அதிகமாக போகும், ஏரும் அதிகமாக போகும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதனால் வண்டி வந்து வேகமாக போகுது. ஃபுல்லாக ஆக்சிலேட்டர் பண்ணுறதுனால வண்டி வந்து வேகமாக போகுது, ஏர் அதிகமாக வருது, பெட்ரோல் அதிகமாக வந்துருச்சுன்னா நம்மளுக்கு அந்த ப்ராசஸ் வந்து இன்னும் அதிகமாக வேகமாக நடக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு ஸ்பீடாக போகுது வண்டி. இது வந்து ஃபுல் ஆக்சிலேட்டர். நார்மல் ஆக்சிலேட்டரில் வந்து கம்மியாக தான் போகும். ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தான் இது பண்ணி திரியிருக்கீங்க அந்த இதை. அப்போ ஏர் வந்து கம்மியாக போகும், அந்த அளவுக்கு ஃபியூல் போகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமி லெவல் இருக்கும், அந்த லெவலில் போனீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக ஆக்சிலேட்டர் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போ வந்து உங்களுக்கு மைலேஜ் அதிகமாக இருக்கும், ஃபியூலும் நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகாது அவ்வளோவா. அந்தந்த ஸ்பீடுக்கு அந்தந்த கியர் போட்டு விட்டால் நம்மளுக்கு நல்லது. இப்போ இதே இது நம்ம வந்து ஃபுல்லாக
ஆக்சிலேட்டர் பண்ணிட்டோம், அப்போ வந்து வண்டி வேகமாக போகும். அங்கே ரெட் கலரில் இருக்க வந்து ஃபுல் ஆக்சிலேட்டர், அப்போ வந்து த்ராட்டில் வால்வ் வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும். அப்போ ஏர் நிறையா ஏர் உள்ளே போச்சுன்னா நிறையா பெட்ரோல் வேஸ்ட் ஆகும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பீட் அதிகமாக கிடைக்கும், ஆனால் மைலேஜ் இருக்காது. இது வந்து நம்ம ஃபுல் ஆக்சிலேட்டர்னு சொல்லுவோம். அதனால் நீங்கள் வந்து ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அந்த எக்கனாமி லெவலே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமான மைலேஜும் கிடைக்கும், நம்மளுக்கு வண்டியோட லைஃப்பும் அதிகமாக இருக்கும். ஃபுல் ஆக்சிலேட்டர்னா நம்மளுக்கு மைலேஜ் கிடைக்காது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.